ஸோ இன்றைக்கி நம்ம பைத்தான் எப்படி இன்டர்னலாக ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. லெட்ஸ் ஏ ஐ ஹவ் ஒன் டெஸ்ட் டாட் பிஒய் ஃபைல். ஸோ அதனுடைய அவுட்புட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா பைத்தான் டெஸ்ட் டாட் பிஒய் அப்படின்னு ரன் பண்ணால் மட்டும் போதும். பட் இன்டர்னலாக என்னென்ன ப்ராசஸ் நடந்து நமக்கு அவுட்புட் ரிட்டர்ன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் சேனலுடைய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ வெல்கம் டு மாஸ்க் ரிவ்யூ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சில ப்ரீ ரிக்விசிட் தெரிஞ்சிருக்கணும். அதில் நம்பர் ஒன், பைத்தான் எதுக்கு ஃபேமஸாக இருக்குது, எல்லோரும் பைத்தானை ஏன் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதனுடைய சிண்டெக்ஸை மற்ற லாங்குவேஜோடு கம்பேர் பண்ணிங்கன்னா அவ்வளவும் காம்ப்ளெக்ஸாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனுடைய சிண்டெக்ஸ் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா சிமிலர் டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும். ஸோ எனி ஒன் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் த கோட் அண்ட் ரீட் த கோட் அண்ட் ரைட் த கோட். ஸோ செகண்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா, பைத்தான் இஸ் ஏ டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருந்தால் ஸ்டாட்டிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கணும். ஸோ நீங்கள் சீல ஒர்க் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும், நான் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூவை செட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த வேரியபிளோடைய டேட்டா டைப்பை நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியே ஆகணும். லெட்ஸ் ஏ ஐடி ஈக்குவல் டு 30 அப்படின்னு நான் ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ செட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஐடியுடைய டேட்டா டைப்பை நான் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், தட் ஐடி இஸ் எ இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் ஆர் கேர் லைக் தட். பட் இந்த கேஸ் ஆஃப் பைத்தான் நீங்கள் வந்து டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ண தேவையில்லை. நம்ம அசைன் பண்ணக்கூடிய வேல்யூவோடைய டேட்டா டைப்பை வச்சு அதுவாகவே என்ன டேட்டா டைப்பு அப்படின்ட்டு கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ லெட்ஸே இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே 10ன்றது இன்டிஜர் வேல்யூ. ஸோ இந்த ஏ வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டிஜர் டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து டேட்டா டைப் செக் பண்ணணும்னா பைத்தான் டிஃபால்ட்டாக டைப் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த டைப் மெத்தடை வச்சு நீங்கள் வந்து டேட்டா டைப்பை செக் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஏ டைப் ஆஃப் ஏ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஆஃப் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் ஆகும். சிமிலர்லி நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஏவுக்கு ஹாய் எவ்ரிபடி அப்படின்ற ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை ரீஅசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஏவோடைய டேட்டா டைப் செக் பண்ணிங்கன்னா ஏவோடைய டேட்டா டைப்பு ஸ்ட்ரிங் அப்படின்னு ரிட்டன் ஆகும். சிமிலர்லி நான் ஏவுக்கு 10.5 அப்படின்ற ஃப்ளோட் வேல்யூவை ரீஅசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஏவோடைய டேட்டா டைப்பை செக் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் அது வந்து ஃப்ளோட் அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே ஏவோடைய டேட்டா டைப்பை மென்ஷன் பண்ணலை, எய்தர் இன்டிஜர் ஆர் ஸ்ட்ரிங் ஆர் ஃப்ளோட். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வச்சு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக என்ன டேட்டா டைப்பு அப்படின்னு டைனமிக்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ தட் இஸ் கால்ட் பைத்தான் இஸ் ஏ டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ தேர்ட் திங் இஸ், பைத்தான் இஸ் ஏ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ். ஸோ இட் இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதை பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேசிக்காக ரெண்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னா, ப்ரோக்ராம் இஸ் ஏ சம் கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணக்கூடியது. ஸோ ப்ரோக்ராம் ஆல்சோ இட்ஸ் டூயிங் சம் கைண்ட் ஆஃப் டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க் யார் பண்ணுறாங்க அப்படின்னா அல்டிமேட்டாக ஹார்ட்வேர் டிவைஸ். ஸோ ஹார்ட்வேர் டிவைஸ் அந்த ஒரு டாஸ்க்கை செய்யணும் அப்படின்னா அதுக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் இன்ஸ்ட்ரக்ஷனை சொன்னால் மட்டும்தான் அது கரெக்டான ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ஹார்ட்வேர் டிவைஸுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரே லாங்குவேஜ் மெஷின் லெவல் லாங்குவேஜ், இஸ் நத்திங் பட் 0s or 1s. ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆனால் மட்டும்தான் கரெக்டான ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி நமக்கு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஃபஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, கம்பைல்டு லாங்குவேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கம்பைல்டு ப்ராசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை,
ஸோ ஒன் லெவல் ஆஃப் லாங்குவேஜிலிருந்து அனதர் லெவல் ஆஃப் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் கம்பைல்டு ப்ராசஸ் அந்த கன்வெர்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா அதுதான் கம்பைல்டு லாங்குவேஜ் இன் நீங்கள் சியில் பார்த்தீங்கன்னா கோடு எழுதிட்டு அதை கம்பைல்டு பண்ணி நீங்கள் ரன் பண்ணி அவுட் புட்டை பார்ப்பீங்க ஸோ டிஃபால்ட்டாக சிஇசிய ஹை லெவல் லாங்குவேஜ் ஸோ அது ஒன் லெவல் ஆஃப் லாங்குவேஜ் அது கம்பைல்டு பண்ணும்போது டைரெக்டாக மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது ஸோ இட் இஸ் அனதர் லெவல் ஆஃப் லாங்குவேஜ் திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் கம்பைல்டு ப்ராசஸ் பட் இந்த கேஸ் ஆஃப் பைத்தானில் ஒன் லெவல் லாங்குவேஜ் இருக்குது ஸோ தட் இஸ் அவர் டெவலப்பர் கோடுன்னு வச்சுக்கலாம் அடுத்து இது இது மெஷின் லெவல் லாங்குவேஜ் கோடுக்கு கன்வெர்ட் ஆகணும் ஸோ இது டைரெக்டாக ஒன் லெவல் ஆஃப் லாங்குவேஜ்லேருந்து மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகுதா அப்படின்னா இல்லை இதுக்கு பதிலாக இந்த ஒன் லெவல் ஆஃப் லாங்குவேஜ் மீன்ஸ் இந்த சோர்ஸ் கோட் லாங்குவேஜ் கன்வெர்ட் ஆகி மிடில் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகுது இந்த மிடில் லெவல் லாங்குவேஜ் தான் நெக்ஸ்ட்டு மெஷின் லெவல் லாங்குவேஜை கன்வெர்ட் ஆகுது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் லெவல் ஆஃப் லாங்குவேஜ் மீனிங் இந்த சோர்ஸ் கோட் டைரெக்டாக மெஷின் லெவலாக கன்வெர்ட் ஆகாமல் மிடிலில் ஒரு லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகுது தட் இஸ் கால்டு மிடில் லெவல் லாங்குவேஜ் ஸோ இதனால தான் பைத்தானை இன்டர்பிரட்டர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம் மீனிங் பைத்தான் டைரெக்டாக மெஷின் லெவல் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகாமல் இந்த மிடில் ஒன் லெவல் ஆஃப் லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு அந்த லாங்குவேஜ் மெஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகிறதுனால பைத்தான் இஸ் எ இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வாங்க நம்ம மெயின் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ என்கிட்ட test.py அப்படின்ற ஃபைல் இருக்குது அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய ப்ரோக்ராமோட அவுட்புட் நான் செக் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் test.py அப்படின்னு ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும் பட் இன்டர்னலாக என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ என்கிட்ட ஒரு test.py ஃபைல் இருக்கு இல்லையா அதுதான் சோர்ஸ் கோட் மீனிங் நம்ம டெவலப்பர் எழுதி வச்சுருக்க கோடு ஸோ அது நான் ஃபஸ்ட்டு பைத்தான் test.py அப்படின்னு கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணவுடனே அது என்ன பண்ணுன்னா பைட்ஸ் கோடுக்கு கன்வெர்ட் ஆகும் ஸோ டைரெக்டாக சோர்ஸ் கோட்லேருந்து பைட்ஸ் கோடுக்கு கன்வெர்ட் ஆகிடுமா அப்படின்னா இல்லை நமக்கு தெரியும் பைத்தான் வந்து லைன் பை லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய ஒரு லாங்குவேஜ் ஸோ இங்கே லைன் பை லைனில் சிண்டெக்ஸ் வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கும் சப்போஸ் அந்த ஃபைலில் ஏதாவது ஒரு சிண்டெக்ஸ் எரர் இருந்ததுன்னா சோர்ஸ் கோட்லேருந்து பைட்ஸ் கோடுக்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிடும் ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டாப் ஆகிறதுனால பைட்ஸ் கோடு உங்களுக்கு கிரியேட் ஆகாது ஸோ சப்போஸ் இந்த ஃபைலில் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது சிண்டெக்ஸ் எரர் எதுவுமே இல்லை வெல் ஃபார்ம்டாக இருக்குது அப்படின்னா நமக்கு பைட்ஸ் கோடு கன்வெர்ட் ஆகிடும் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே கம்பைல்டு ப்ராசஸ் நடக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடுன்றது ஒரு லாங்குவேஜ் பைட்ஸ் கோடுன்றது இன்னொரு லாங்குவேஜ் சோர்ஸ் கோட்லேருந்து பைட்ஸ் கோடுக்கு லாங்குவேஜ் கன்வர்ஷன் ஆகுது ஸோ இங்கே ஒரு கம்பைல்டு ப்ராசஸ் நடக்குது இந்த கம்பைல்டு ப்ராசஸை செய்கிறது யார் அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் அது மட்டும் இல்லை இந்த சிண்டெக்ஸ் செக் பண்ணுது இல்லையா சோர்ஸ் கோட்லேருந்து பைட்ஸ் கோடுக்கு கன்வெர்ட் ஆகும்போது அதையும் யார் பண்ணுறாங்க அப்படின்னா பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓகே ஸோ நமக்கு இப்போ பைட்ஸ் கோடு கன்வெர்ட் ஆகி இருக்குது பட் சிபியுக்கு தெரிஞ்சது மீனிங் ஹார்ட்வேர் டிவைஸுக்கு தெரிஞ்சது மெஷின் லெவல் லாங்குவேஜ் ஸோ இந்த பைட்ஸ் கோடு மெஷினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ் வி நீட் டு கன்வெர்ட் தி மெஷின் லெவல் லாங்குவேஜ் ஸோ இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னா PVM அப்படின்னு ஓஎஸில் ஒருத்தவர் இருக்கார் அவர் யாருன்னா பைத்தான் விர்ச்சுவல் மிஷின் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பைட்ஸ் கோடு இருக்கு இல்லையா இந்த பைட்ஸ் கோடை மெஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணி ஹார்ட்வேர் டிவைஸுக்கு கொடுக்கும் ஸோ ஹார்ட்வேர் டிவைஸு எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு ப்ராப்பர் ரிசல்ட்டை கொடுக்கும் லெட்ஸி இந்த test.py ஃபைலில் ஜஸ்ட் ஒன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது த சம் ஆஃப் 5 and 3 இஸ் 5+3 ஸோ அல்டிமேட்டாக நமக்கு ஃபைனல் ரிசல்ட் வந்து சிபியூக்கிட்ட இருந்து த சம் ஆஃப் 5 and 3 5+8 ஆட் பண்ணி 8 அப்படின்னு நமக்கு ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகும் நல்லா பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ரெண்டு கம்பைல்டு ப்ராசஸ் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடில் இருந்து மீனிங் டெஸ்ட் டாட் பிஒய் ஃபைல்லிருந்து பைட்ஸ் கோடுக்கு கன்வெர்ட் ஆகுது, டெஸ்ட் டாட் பிஒய்சி ஃபைல் ஃபார்மேட்டுக்கு. ஸோ இது ஒரு கம்பைல்டு ப்ராசஸ். ஸோ அடுத்து இந்த பைட்ஸ் கோடு மெஷின் லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது ஒரு கம்பைல்டு ப்ராசஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரெண்டு கம்பைல்டு ப்ராசஸ் நடக்குது. அண்ட் ஒன் மோர் இன்ஃபர்மேஷன், ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தோம் பைத்தான் இஸ் எ டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னு. ஸோ இந்த இங்கே யார் டைனமிக்காக டேட்டா டைப்பை அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே பிவிஎம் இருக்கார் இல்லையா, இவர் தான் வேரியபிளுடைய செட்டாக இருக்கக்கூடிய வேல்யூவை வச்சு டைனமிக்காக வேரியபிளுக்கு டேட்டா டைப்பை செட் பண்ணுது. ஸோ நம்ம வீடியோவோட சம்மரிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பைத்தான் எப்படி ஈஸியாக இருக்குது, அண்டு டைனமிக்லி டைப்டு லாங்குவேஜ்னால் என்ன, அண்டு ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இன்டர்பிரட்டட் லாங்குவேஜ்னால் என்னன்னு பார்த்தோம், அண்டு கம்பைல்டு ப்ராசஸ்னால் என்னன்னு பார்த்தோம், அண்ட் ஆல்சோ பைத்தான் எப்படி இன்டர்னலாக ப்ராசஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலராக ஏதாவது டாபிக் பற்றி இன்ஃபர்மேஷன் தெரியணுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். தேங்க்ஸ்.